முன்னாள் சோவியத் குடியரசு நாடான உஸ்பெகிஸ்தானில் எதிர்க்கட்சிகள் அற்ற நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அந்நாட்டின் அதிபர் இஸ்லாம் கரிமோப் மரணமடைந்ததை அடுத்து அந்நாட்டில் பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்திருத்தங்களில் பெருமளவில் நடைபெற்றது அதிபர் ஷவ்காத் மர்ஷியோவோ தலைமையில் கருத்துரிமை சர்வதேச உறவுகள் மேம்பாடு உட்பட பல முன்னேற்றங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன இவர் உஸ்பெகிஸ்தானின் முதல் அதிபரான கரிமோப் தலைமையில் பதிமூன்று ஆண்டுகள் பிரதமராக செயல்பட்டார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தற்காலிக அதிபராக பதவியேற்றுக் கொண்டார் நூற்றி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களும் நூறு செனட் மெம்பர்களும் கொண்ட நாடாளுமன்றத்திற்கு ஐந்து கட்சிகள் களத்தில் உள்ளன பொருளாதார சீர்திருத்தங்களுக்கிடையே இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது